ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஏழு வகையான சப்பாத்தி சைடு டிஷ் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஏழு ரெசிபிஸாக பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது சூப்பரான டேஸ்ட்டில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு பன்னீர் பட்டர் மசாலா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 200 கிராம் கியூப் பன்னீர் எடுத்திருக்கேன். நான் வந்து ஃப்ரோசன் பன்னீர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பன்னீர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது ஒரு எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் நமக்கு கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனால் போதும். இதை வந்து ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். இது வந்து கருகிடக்கூடாது. இந்த அளவுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும், எடுத்து வச்சிடணும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ இதே ஆயிலில் கொஞ்சமாக பட்டை கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் 2 அன்னாசிப்பூ எடுத்திருக்கேன். அதை சேர்த்துட்டு இது கூட ஒரு 6 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். அதே ஆயிலேயே ஃப்ரை பண்ணணும். இந்த பட்டை கிராம்பு, ஏலக்காயெல்லாம் தான் நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இதில் 2 தக்காளி, 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கணும். கிரேவி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தக்காளியும் வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினா போதும், ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தனியாக சேர்த்துருக்கிறதுனால இது கூட இஞ்சியும் பூண்டும் சேர்க்கலை. நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலைன்னா இது கூட இஞ்சியும் பூண்டும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். இப்போ இது கொஞ்சம் ஆறி இருக்கு. ஆறினதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்கணும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ அதே பேனில் நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். பன்னீர் பட்டர் மசாலாங்கிறதுனால பட்டர் சேர்த்து செஞ்சிங்கன்னா தான் அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட்லேயே இருக்கும். இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் அதில் ஒரு பிரியாணி இலை வந்து சேர்த்துருக்கேன். இந்த பிரியாணி இலை தான் நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். இப்போ பிரியாணி இலை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட்டை இதில் சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த மசாலா பேஸ்ட் இந்த பட்டர்லேயே நல்லா வதங்கணும். அப்போ தான் நமக்கு கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலா வந்து நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா பட்டர்லேயே வதங்கினதுக்கப்புறம் தான் மீதி இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்க்கணும். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலா தூள் எல்லாமே இதிலையே சேர்த்துடலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துடலாம். இது கூட 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள். மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கணும். இந்த மசாலா தூளோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் தான் நம்ம பன்னீரை வந்து சேர்க்கணும். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மசாலா தூளோட சேர்ந்து நல்லா வதக்கணும். இந்த மசாலா தூளை ஒரு 2 நிமிஷம் அது நல்லா இந்த பட்டர்லேயே வதக்கினாதான் கிரேவியில் பச்சை வாசனை எதுவுமே இல்லாமல் இருக்கும். இந்த ஸ்டேஜில் பன்னீரை சேர்த்திங்கன்னா கிரேவியோட டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காது. இதோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறம் தான் நம்ம பன்னீரை வந்து சேர்க்கணும். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம ஊற்றின பட்டர் எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீரை இதில் சேர்த்துடலாம். பன்னீரை சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா இதை கலந்து விடணும். இந்த மசாலாவோட பன்னீர் வந்து நல்லா கலந்துடணும். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இது கூட சேர்த்துடலாம். கிரேவி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க.
தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கிட்டு மூடி வச்சிடணும். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நமக்கு மசாலா எல்லாம் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இது நல்லா குக் ஆகட்டும். இது ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சா போதும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்ப்போம். பன்னீர் வந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே குக் ஆயிரும். ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம், 5 நிமிஷம் குக் பண்ணாலே போதும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம ஊற்றின பட்டர் எல்லாமே பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப வாசனையான சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரெடி ஆயிட்டு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா நாமளே ஈஸியாக வீட்டில் ரெடி பண்ணிடலாம். இப்போ கடைசியாக கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தியை வந்து இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு சேர்க்கணும். இந்த கஸ்தூரி மெத்தி உங்ககிட்ட இல்லைன்னா பரவாயில்ல, கொத்தமல்லி இலை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்தாலே போதும். கஸ்தூரி மெத்தி சேர்த்திங்கன்னா அப்படியே ஒரிஜினல் பன்னீர் பட்டர் மசாலா டேஸ்ட்லேயே இருக்கும். இப்போ கஸ்தூரி மெத்தியை சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டான பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரெடி ஆயிட்டு இதை வந்து சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பாடோட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இதை ஒரு பாத்திரத்தில் சர்வ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா. நான் சொன்ன இதே அளவுகளில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதுவரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்க. ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு சோயா கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி எடுத்திருக்கேன், நல்லா கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு சோயா சங்க்ஸை இதில் கொட்டி இதை வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே வைக்கணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம எடுத்து இதில் உள்ள தண்ணி எல்லாம் பிழிஞ்சு எடுக்கணும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதில் சாதாரண தண்ணி ஊற்றி இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதில் உள்ள தண்ணி எல்லாமே நம்ம பிழிஞ்சு எடுத்துடணும். தண்ணி வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது சோயா சங்க்ஸில். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் சோயா சங்க்ஸ். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ சோயா சங்க்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ கிரேவி வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன், அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச சோயா சங்க்ஸை சேர்த்துட்டு இதை ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து வைக்கணும். இதை இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணும்போது சோயா சங்க்ஸ் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ட்ரை ஆயிரும். இதில் தண்ணி எதுவுமே இல்லாமல் இந்தளவுக்கு நல்லா இதை ஃப்ரை பண்ணணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணணும். இப்போ இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதும் இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். இது இருக்கட்டும். இப்போ அதே கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து விட்டுருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து சேர்த்துருக்கேன். சோம்பு சேர்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆனதும் 1 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கிரேவி நல்லா திக்காகவும் டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ எண்ணெயிலேயே வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் 1 தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். தக்காளியை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணி வேணாலும் சேர்க்கலாம், நல்லா பொடியாக கட் பண்ணி வேணாலும் சேர்க்கலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா தூளியெல்லாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் வந்து சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் வந்து நான் காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், அது வந்து காரம் கம்மியாக இருக்கும். இப்போ இந்த மசாலா தூளை சேர்த்துட்டு எண்ணெயிலேயே 1-2 நிமிஷம் போல் நல்லா வதக்கணும். அப்போ தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ மசாலா எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சோயா சங்க்ஸை சேர்த்துக்கலாம்.
சோயா சங்க்ஸ் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இந்த மசாலாவோட ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினாதான் கிரேவி நல்லா இருக்கும். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த சோயா சங்க்ஸுக்கு தேவையான உப்பை வந்து சேர்த்துடலாம். தண்ணியில் ஊற வைக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்ததுனால இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறணும். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் வந்து சேர்த்துருக்கேன். தயிர் சேர்க்கறதுனால இந்த கிரேவியோட டேஸ்டே சூப்பராக இருக்கும். தயிர் சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ தயிர் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்ததுக்கப்புறம் இந்த கிரேவி வந்து எந்த அளவுக்கு கெட்டியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துறணும். இந்த சோயா சங்க்ஸ் வந்து எண்ணெயிலே இந்த அளவுக்கு வதங்கினாதான் கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கலந்து விட்டுறணும். தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கலந்துட்டு இதை மூடி வைக்கணும். இது வந்து ஒரு 5 லிருந்து 6 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா குக் ஆகட்டும். உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்ப்போம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. சோயா சங்க்ஸ் எல்லாமே நல்லா குக் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி நல்லா சூப்பராக வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்ல கிரேவி நல்லா கெட்டியானதுக்கப்புறம் கடைசியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலை வந்து நான் சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி இலை கடைசியாக சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக 1 டீஸ்பூன் கரம் மசாலா வந்து நான் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா வந்து கடைசியாக சேர்த்தா நல்ல வாசனையாக இருக்கும். நமக்கு மட்டன் கிரேவி சாப்பிட்ற டேஸ்ட்லேயே இருக்கும். இப்போ கரம் மசாலா சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறணும். இது லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டான சோயா சங்க்ஸ் கிரேவி வந்து ரெடி ஆகிட்டு. இது இட்லி தோசை சப்பாத்தியோடையும் சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன இதே அளவுகளில் நீங்களும் இந்த சோயா சங்க்ஸ் கிரேவி ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த சோயா சங்க்ஸ் கிரேவி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் இதை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணியிருக்கேன். கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக மட்டன் கிரேவி சாப்பிட்ற டேஸ்ட்லேயே வந்திருக்கு. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் ஒரு 4 முட்டை வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி சாப்பரில் போட்டு பொடியாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி சாப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் பொடியாக கத்தி வச்சு கட் பண்ணாலே போதும். இந்த அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மூணாவதாக நம்ம பார்க்க இதே மாதிரி 4 முட்டையில் ஒரு முட்டை வச்சு கட் பண்ணி செய்யலாம். இதான் பார்க்க போகிறோம் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இப்போ இதே மாதிரி எல்லா முட்டையுமே சாப் பண்ணி பவுலில் மாற்றி வச்சு, இது கூட 1/2 கப் கடலை மாவு, 1/2 கப் மைதா, 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா வந்து சேர்த்துருக்கேன். கரம் மசாலா சேர்த்திங்கன்னா தான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே கை வச்சு நல்லா கலந்துடணும். இது நல்லா கலந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வைக்கணும். ஒரு போண்டா மாவு பதத்துக்கு நல்லா இதை கலந்து வைக்கணும். இதில் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கனாலே கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ உருட்டுற பதத்துக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இதை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி வச்சிடலாம். இதை வந்து பெரிய பால்ஸாக உருட்டிடக்கூடாது, சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுக்கணும். அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணிட்டு கிரேவி செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ எல்லா பால்ஸுமே இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும்.
ஒரு சின்ன கடாயில எண்ணெயை நல்லா சூடு பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச முட்டை எல்லாத்தையுமே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது ஒரு 4 நிமிஷம் திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் நமக்கு சேர்த்த கடலை மாவு மைதா எல்லாமே நல்லா குக் ஆகும். இந்த மாதிரி இதை நல்லா திருப்பி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் உள்ள நல்லா வேகும். இதில் நம்ம கரம் மசாலா சேர்த்ததுனால ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே மாதிரி எல்லா பால்ஸுமே ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ மீதி இருக்கிற பால்ஸையும் இதே ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ கிரேவி வந்து ரெடி பண்ணணும். அதுக்காக நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் 3 டீஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். எண்ணெய் வந்து நம்ம முட்டையை ஃப்ரை பண்ண எண்ணெயே ஊற்றிக்கலாம். அதுவே நல்லா தான் இருக்கும். இப்போ இது கூட பொடியாக கட் பண்ண 4 பல் பூண்டு வந்து சேர்த்துருக்கேன். பூண்டு சேர்த்தாதான் இந்த கிரேவிக்கு நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது கூட 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணி சேர்க்கலாம். நான் இந்த சைஸில் தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 தக்காளியை நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அது சேர்த்துடலாம். உங்ககிட்ட டொமேட்டோ கெச்சப் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் சேர்க்கலாம். நான் வந்து தக்காளி பேஸ்ட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கணும். இப்போ தக்காளி வந்து இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். நான் காஷ்மீரி மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். அதனால் காரம் வந்து அதிகமாக இருக்காது. மிளகாத்தூள் சேர்த்துட்டு மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கணும். இப்போ மசாலாத்தூளோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போனதுக்கப்புறம் இதில் 2 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ் வந்து சேர்த்துருக்கேன். சோயா சாஸ் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் வினிகர் வந்து சேர்த்துருக்கேன். வினிகர் சேர்த்திங்கன்னா லைட் புளிப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்துடணும். இதை நல்லா கலந்துட்டு இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதோட பச்சை மணம் மாறுற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வைக்கணும். இந்த மசாலா எல்லாம் நல்லா கொதித்து எண்ணெய் தெளிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச முட்டையெல்லாம் சேர்க்கணும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சா முட்டையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துடணும். முட்டையெல்லாம் சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தால் போதும். சூப்பரான முட்டை கிரேவி வந்து ரெடி ஆயிரும். இது வந்து நான் ட்ரையாக தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதான். சூப்பரான முட்டை கிரேவி வந்து ரெடி ஆகிட்டு சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டான வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரெடி பண்ணக்கூடிய சூப்பரான முட்டை கிரேவி ரெசிபி. இது வந்து மஞ்சூரியன் டேஸ்ட்லேயே இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுக்கு மேலே பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி இலையை தூவிட்டு அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதான். இது சூடான சாப்பாடோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னாலும் சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன இதே அளவுகளில் நீங்களும் இந்த முட்டை கிரேவி ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். 4வதாக நம்ம பார்க்க போகிறது சூப்பரான டேஸ்டில் ஒரு கொண்டைக்கடலை குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பண்ணிடலாம். நான் அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் 2 தக்காளி 1/2 கப் அளவுக்கு தேங்காய், 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக பட்டை கிராம்பு ஏலக்காய், 1 அன்னாசிப்பூ சேர்த்துருக்கேன். இது கூடவே ஊற வச்ச கொண்டக்கடலை 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஊற வச்ச கொண்டக்கடலை 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா குருமாவோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இது இருக்கட்டும். நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் 1-2 பிரியாணி இலை வந்து சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். பிரியாணி இலை சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 5 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கணும்.
சின்ன வெங்காயம் சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். இந்த மசாலா பேஸ்ட்டை நல்லா எண்ணெயிலேயே வதக்குனீங்கன்னா தான் குருமா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் உள்ள பச்சை வாசனை எதுவுமே இருக்கக்கூடாது, நல்லா வந்து வதங்கிடணும். இப்போ இது நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு மசாலா தூள் எல்லாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் மட்டும் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கணும். இந்த மசாலாத்தூள் ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயிலேயே வதங்கினாதான் இந்த குருமாவோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இது லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 1 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு ஊற வச்ச கொண்டைக்கடலை வந்து சேர்த்துருக்கேன். நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்தீங்கன்னா போதும். இந்த கடலையை இந்த மசாலாவோட ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். அப்போ தான் நமக்கு குருமாவோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா ஜாரில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஊற்றிடணும். உங்களுக்கு குருமா வந்து எந்தளவுக்கு கெட்டியாக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஜாரில் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக ஊற்றினதுக்கப்புறம் இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி இலை புதினா இலை வந்து நான் சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி இலை புதினா இலை சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 2 விசில் விட்டு எடுத்தால் போதும். சூப்பரான கொண்டைக்கடலை குருமா வந்து ரெடி ஆயிரும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 2 விசில் விட்டுட்டு ஆவியெல்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். இது 2 விசில் வரட்டும். இப்போ ஒரு 2 விசில் வந்திருக்கு. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டான கொண்டைக்கடலை குருமா வந்து ரெடி ஆகிட்டு நல்ல கெட்டியாக சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நான் சொன்ன இதே அளவுகளில் நீங்களும் இந்த கொண்டைக்கடலை குருமா ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டான குருமா. 5வதா நம்ம பார்க்க போகிறது சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு முட்டை கிரேவி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். நான் எடுத்து அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 4 முட்டை வந்து வேக வச்சு தோலை எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இந்த மசாலா தூள்லாம் முட்டையை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து வைக்கும்போது நமக்கு வந்து முட்டை வந்து பிளெயினாக இருக்காது. இப்போ இந்த மசாலாவில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து வைக்கணும். அப்போ தான் நமக்கு கிரேவியில் சேர்க்கும்போது இந்த முட்டையோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். இது கடைசியாக தான் நம்ம சேர்க்கணும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ அதே பேனில் நான் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிங்கன்னா தான் கிரேவி வந்து நல்லா கெட்டியாக வரும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். தக்காளியை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணி வேணாலும் சேர்க்கலாம். நான் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா எண்ணெயிலேயே வதங்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா தூள் எல்லாமே சேர்க்கணும். இது ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போ இது நல்லா வதங்கியிருக்கு. மசாலா தூள் எல்லாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் போல் கரம் மசாலா வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலா தூள் எல்லாம் எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதங்கணும். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பை நான் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருக்கேன். இந்த அளவுக்கு மசாலா தூளோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் இதில் 1/4 கப் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் வந்து சேர்த்துருக்கேன். தயிர் சேர்க்கறதுனால கிரேவி நல்லா கெட்டியாக வரும், சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 1/4 கப் போல் அதிகம் புளிப்பு இல்லாத தயிராக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா மசாலா தூளோட வதங்கட்டும். இப்போ இதல 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலா தூளோட சேர்த்து நல்லா வதக்கணும். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கனதுக்கு அப்புறம் இதல 1 கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி இந்த மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போற அளவுக்கு இது நல்லா குக் பண்ணனும். இப்போ இத மூடி வச்சலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. கிரேவி நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதல கடைசியா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் வந்து சேர்த்திருக்கேன். மிளகு தூள் சேர்க்கிறதுனால கிரேவியோட டேஸ்டே சூப்பரா இருக்கும். இப்ப மிளகு தூள் சேர்த்துட்டு நல்லா இதா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமுக்கு மாத்திரணும். லோ ஃப்ளேம்ல மாத்திட்டு தான் இன்னும் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்தா போதும். இப்ப நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச முட்டை எல்லாம் இதுல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இத மூடி வைக்கணும். இது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல நல்லா குக் பண்ணா போதும். கிரேவி வந்து எந்த அளவுக்கு கெட்டியா வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல இருக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. கிரேவி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரா வந்திருக்கு. இப்போ கடைசியா பொடியா கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு நல்லா இதா கலந்து விட்டுறணும். அவ்வளவுதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிட வேண்டியதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டான முட்டை கிரேவி வந்து ரெடி ஆயிட்டு, இது சாப்பாடோட வச்சு சாப்பிட்டீங்கனாலும் டிஃபன் எதோட வச்சு சாப்பிட்டீங்கனாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நான் சொன்ன இதே அளவுகள்ல நீங்களும் இந்த முட்டை கிரேவி ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்க. இந்த முட்டை கிரேவி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சி ட்ரை பண்ணுங்க. இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த முட்டை கிரேவி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இது இடியாப்பம் சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பாடோடு வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்கள். ஆறாவதா நம்ம பார்க்க போகிறது சூப்பரான டேஸ்டில் இட்லி தோசை சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு வடைக்கறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். மிக்ஸி ஜாரில் 1 கப் கடலைப்பருப்பை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை ஒன்றும் பாதியமாக அடித்து எடுக்கணும். இதை வந்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிடக்கூடாது. ஒன்றும் பாதியமாக அடித்து எடுக்கணும். நம்ம வடை பதத்துக்கு அடித்து எடுக்கணும். இதில் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும். இப்போ இந்த அளவுக்கு அடித்து எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு ஒன்றும் பாதியமாக இருக்கணும். அப்போதான் நமக்கு வடை மாதிரி இந்த மாதிரி தட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் தண்ணி எதுவுமே சேர்த்துடக்கூடாது. நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச கடலைப்பருப்பை வடை மாதிரி தட்டி வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நம்ம வந்து டீப் ஃப்ரை வந்து பண்ண தேவையில்லை. நம்ம வந்து கறியில் தான் நம்ம வடையை சேர்க்க போகிறோம். அதனால் இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணாலே நமக்கு போதும், கரெக்டாக இருக்கும். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி சின்ன சைஸில் தட்டி போட்டிங்கன்னா போதும். இப்போ ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் மெதுவாக திருப்பி விடணும். இப்போ இதை மெதுவாக திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் வெளியே எடுக்கணும். இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ இதே மாதிரி எல்லா வடையுமே ரெடி பண்ணி எடுத்துடலாம். நம்ம வடையெல்லாம் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டு இதை வந்து நம்ம நல்லா உதிர்த்து வைக்கணும் நம்ம கறியில் சேர்க்க போகிறதுனால. இப்போ மீதி இருக்கிற எல்லா வடையுமே ரெடி பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு இதை வந்து நல்லா உதிர்த்து வைக்கணும் நம்ம கறியில் வந்து. கடைசியாக தான் நம்ம இந்த வடை எல்லாமே சேர்க்கணும். இப்போ வடை எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ அதே ஆயிலில்
கொஞ்சமா பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு அன்னாசி பூ, ரெண்டு கிராம்பு, ரெண்டு ஏலக்காய் வந்து நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி வந்து சேர்க்கணும். இப்போ வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். இப்போ இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தக்காளி வந்து எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். வடையில் வந்து ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கிறதுனால இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு மட்டும் நான் இதில் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்குனீங்கன்னா தக்காளி வந்து டக்குன்னு வதங்கிடும். இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் மசாலா தூள் எல்லாமே சேர்க்கணும். இதில் ஒரு பாதி டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துருக்கேன். நான் வந்து தனி மல்லித்தூள் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலா தூள் எல்லாமே எண்ணெயிலேயே ஒரு 2 லிருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கணும். எண்ணெயிலேயே நல்ல மசாலா தூள் எல்லாம் நல்லா வதங்கினாதான் கிரேவி நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ மசாலா எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து நல்லா கலந்துட்டு மூடி போட்டுடலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு கிரேவி எல்லாம் நல்லா கெட்டியாகி வரட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம வடையெல்லாம் சேர்க்கணும். இப்போ வடையெல்லாம் இந்த மாதிரி நல்லா உதிர்த்து எடுத்திருக்கேன். இப்போ கிரேவி எல்லாம் எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சா வடையெல்லாம் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துடணும். இந்த வடை சேர்த்த உடனே நமக்கு கிரேவி நல்லா கெட்டியாக வந்துடும். இப்போ வடை சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்துட்டு கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூளும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் நான் சேர்த்துருக்கேன். மிளகு தூளும் கரம் மசாலாவும் கடைசியாக சேர்த்திங்கன்னா நமக்கு சிக்கன் கறி சாப்பிட்ற டேஸ்ட்லேயே இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். கரம் மசாலாவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்துட்டு லோ ஃப்ளேமில் இதை வந்து ஒரு 2 நிமிஷம் வைக்கணும். இது ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து மூடி வைக்கேன். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா இது எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் இது நல்லா குக் ஆகட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. எண்ணெய் எல்லாம் தெளிஞ்சு சூப்பராக வடைக்கறி வந்து ரெடி ஆயிட்டு நல்ல சூப்பரான பதத்தில் வந்திருக்கு. இது வந்து சூடான இட்லியோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் கடைசியாக பொடியாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். சூப்பரான டேஸ்டில் வடைக்கறி வந்து ரெடி ஆகிட்டு இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் சாப்பாடோடு வச்சு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சொன்ன இதே அளவுகளில் நீங்களும் இந்த வடைக்கறி ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வடைக்கறி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதுவரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கபுயி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வடைக்கறி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இது சூடான இட்லி தோசை இல்லை சப்பாத்தி அப்புறம் பூரியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நமக்கு சிக்கன் கிரேவி சாப்பிட்ற டே 7வதாக நம்ம பார்க்க போகிறது சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு கேப்சிகம் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சப்பாத்திக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 2 கொடமிளகாய் பெரிய சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துடலாம். இது கூடவே 1 பெரிய வெங்காயமும் இந்த மாதிரி பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். இதை வந்து ஒரு 10 லேருந்து 20 செகண்ட் போல் நல்லா வதக்கிட்டு எடுத்து வைக்கணும். இதை ரொம்ப நேரம் வதக்க வேணாம், லைட்டாக வதக்கி விட்டால் போதும். இது ரொம்ப சாஃப்ட் ஆகிடக்கூடாது.
இப்ப குடமிளகாய் எல்லாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இதை ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். இது இருக்கட்டும். இது நம்ம கிரேவி எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் இதை வந்து சேர்க்கணும். இப்ப இது இருக்கட்டும். இப்போ அதே கடாயில நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்ப எண்ணெய் நல்லா சூடாந்தும் அதுல ஒரு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பச்சை மிளகாவும் நான் சேர்த்திருக்கேன். வெங்காயம் வந்து நல்லா பொடியா கட் பண்ணிக்கோங்க, அப்பதான் கிரேவி நல்லா கெட்டியா கிடைக்கும். இப்ப வெங்காயம் நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறம் தக்காளி வந்து சேர்க்கணும். தக்காளி வந்து நான் 2 தக்காளிய பொடியா கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்கணும். இப்ப தக்காளி வெங்காயம் நல்லா எண்ணெயிலேயே வதங்கினதுக்கு அப்புறம் தான் மசாலா தூள் எல்லாமே சேர்க்கணும். இப்ப தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்ப தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கேன். இப்ப மசாலா தூள் எல்லாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். இந்த மசாலா தூள் ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம வதக்கி வச்ச குடமிளகாவையும் வெங்காயத்தையும் சேர்க்கணும். இப்ப இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறம் வதக்கி வச்ச குடமிளகாவையும் வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடணும். இந்த மசாலாவோட நல்லா வதங்குறதுக்காக இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திருக்கேன். இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு வந்து இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துடணும். இப்போ இதை நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இதுல 1/4 கப் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் வந்து சேர்க்கணும். தயிர் சேர்க்கறதுனால டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப இதுல தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துடணும். நம்ம சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு லைட் புளிப்பு டேஸ்டோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. குடமிளகாய் எல்லாமே நல்லா குக் ஆகி சூப்பரா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்ப கடைசியா இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து சேர்த்திருக்கேன். மிளகுத்தூள் சேர்க்கறதுனால நமக்கு டேஸ்ட் வந்து அப்படியே சில்லி சிக்கன் சாப்பிட்ற டேஸ்ட்லயே இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக தான் கடைசியா 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேம்ல ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் இதை குக் பண்ணினா குடமிளகாய் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். இது வந்து கொஞ்சம் கிரன்ச்சியா இருந்தாதான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளவுதான். இப்ப கடைசியா பொடியா கட் பண்ணா கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டான குடமிளகாய் கிரேவி வந்து ரெடி ஆயிட்டு இது சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான். இப்ப எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் கொத்தமல்லி இலை மட்டும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த குடமிளகாய் கிரேவி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காம ஷேர். இந்த 7 வகையான சப்பாத்தி சைட் டிஷ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க.